ஃப்ரீஸ்லாட் அண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால நான் நம்புகிறேன் சரி ஓகே நம்ம எல்லோரும் அப்படியே கண்களை மூடி கத்திரி நோக்கி பார்ப்போம் நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் வணங்குகிறோம் நீ தேவன் என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் கர்த்தாவே இந்த வேளையில் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா சரி ஒரு பாடல் பாடி இயேசு அப்பாவோடய நாமத்தை மகிமைப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம வயதத்துக்குள்ளே போகலாம் சரி ஏசு என்ற நான் திருநாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான் எல்லோரும் நல்லா ச சந்தோஷமாக கைத்தட்டி பாடலாமா

ൂതീരും വണിലും പൂവിലും നാമ വല്ല നാമമത് തൂയത്തൂതി തീരും നാമമത് തൂയത്തൂതി തീരും നാമമത് ഇരു നമ

തീരു നമ തീർക്കു എപ്പോഴും വീരമുള്ള തീരു നമു നാമം വെന്തി നമത്തിലേ നാമം വെന്തിവും നാമത്തിലേ என்று சரியேசப்பாவோட நாமத்துக்கு எப்பவுமே ஸ்தோத்திரம் வெற்றியுள்ள நாமம் அப்படி நாமம் சரிங்களா சரி இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படி நீங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்கல்ல இன்னைக்கு தலைப்பு என்னன்னா கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் யார் கத்தரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் இப்போனா கத்தரை நம்பாதவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு அர்த்தம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் கத்தரை நம்பலன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம் வேதத்தில் அதான போட்டிருக்கிறது விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் சரி எங்க இந்த வசனம் இருக்கு என்ன சிஸ்டர் சொல்றாங்க அப்படின்னு ஒரு வேலை யோசிக்கிறீங்களா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்தாவது வசனம் எல்லாரும் எடுத்துக்கோங்க வேதாகம் இருக்கிறது யாருடைய கையில எல்லாம் பைபிள் இருக்குதோ அவங்கெல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்தாவது வசனத்தை சிஸ்டர் வாசிங்க துன்மார்க்கனுக்கு துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு அநேக வேதனை உண்டு கர்த்தரை கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ சொல்லலாமா துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு பாத்தீங்களா யாரெல்லாம் கர்த்தரை நம்பலையோ யாரெல்லாம் கத்தரை விசுவாசிக்கலையோ யாரெல்லாம் கத்தரை நோக்கி பார்க்கலையோ யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான செயலை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் துன்மார்க்கன் சரிங்களா இப்ப ஏசப்பா இந்த வேலையில என்ன சொல்றன்னா துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கத்தரை நம்புகிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் இதுதான் உங்களுக்கு தலைப்பு இந்த காலை வெளியில் நான் கத்தரை தாங்க நம்பியிருக்கிறேன் ஒரு வருஷமாக கத்தரை நம்பி தாங்க நான் இருக்கிறேன் ஆனால் ஒரு வருஷமாக கடன் என்னை அதிகமாக ஆழ்த்தி கொண்டிருக்குதுங்க பிரச்சனை எனக்கு அதிகமாக வருதுங்க தோல்வி எனக்கு அதிகமாக வருதுங்க சோதனை எனக்கு அதிகமாக வருதுங்க அப்படின்னு ஒரு வேலை யோசிக்கிறீங்களா கத்த சொல்றாரு என்ன நம்பி என்ன நோக்கி பாரு வேதாகமத்தில் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நாலு அஞ்சில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அப்படி முகங்கள் வெட்கப்பட்ட போகவில்லை அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் இருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வெளியில் கத்தரை நம்பணும் ஏசப்பாவை நம்பணும் கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போ காவலை மறந்து காத்திருப்போம் கத்தரை நோக்கி அமந்திருப்போம் காவலை மறந்து காத்திருப்போம் கத்தரை நம் நன்மை செய்வோம் நல்லது மேய்ச்சலை கண்டடைவோம் அவ்வளோதாங்க கத்தரை யாரு நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிதான் இருக்கு துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு யாரு கத்தருக்கு ரோதமாய் செயல் செய்கிறாங்களோ யாரு கத்தரை பிரியப்படுத்தாமல் இருக்காங்களோ யாரு கத்தரை நம்பாம இருக்காங்களோ அவங்களுக்கு அநேக காரியங்கள் துன்மார்க்கமாக நடக்கும் சரிங்களா சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் கத்தரை நம்புகிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் உங்க கிருப இல்லாம வாழ முடியாதையாம் உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையாம் முடியாதையா தெரியாதையா முடியாதையா தெரியாதையா அவ்வளோதாங்க எசப்பாவை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் அன்புதேவோடைய பிள்ளைகளே நான் கத்தரை நம்பினேன் நான் கத்தரை பிடிச்சிக்கிட்டேன் ஆனால் கத்தரை எனக்கு கிருபை மேலே கிருபை கொடுத்தார் எஸ் இந்த காலை வெளியில் யாரெல்லாம் கத்தரை நம்புறீங்க எஸ்ப்பா நான் நம்புகிறேன் ஏசப்பா என் குடும்ப பிரச்சனையை நான் பார்க்கல ஏசப்பா என் சூழ்நிலைகளை நான் பார்க்கல ஏசப்பா என் பிரச்சனைகளை என் தோல்விகளை நான் பார்க்கல ஏசப்பா உண்மையே நம்பியிருக்கிறேன்ப்பா உண்மையே நம்பியிருக்கிறேன்ப்பா உண்மையே நோக்கி பார்த்துருக்குறேன்ப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா எத்தனை பேர் இந்த காலை வேலை ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு எத்தனை பேர் கேட்குறீங்க கத்த நிச்சயமாக அற்புதம் செய்வார் நிச்சயமாக செய்வார் எனக்கு செய்கிறான்னா லாஸ்ட் மெசேஜில் அதனே சொன்னேன் எனக்கு ஒரு கேன்சர்லேருந்து விடுதலை கொடுத்தார்னா உங்களுக்கும் நிச்சயமா என்ன பண்ணுவார் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் நிச்சயமா முடிவுண்டு நம்பிக்கை வீண் போக சங்கீதம் இருபது நாளில் சொல்லப்பட்டிருக்கிறதுல சரி இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா சங்கீதம் எண்பத்தி ஒன்பது அல்ல இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்க போறோம் எல்லாரும் எடுத்துக்கோங்களேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி நாலாவது வசனத்தை சிஸ்டர் வாசிப்பாங்க நம்ம எல்லாரும் அப்படியே பைபிள வாசிக்கலாம் வாசிங்க சிஸ்டர் என் உண்மையும் என் உண்மையும் என் கிருபையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் என் நாமத்தினால் அவன் அவன் கொம்பு உயரும் கொம்பு உயரும் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அலையிலேயே சொல்லலாமா சத்தமாக சொல்லாமா எஸ் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கு எவனோடு இருக்கும் இப்போ அதான் தேவை யாரோடு இருக்கும் யார்கிட்ட அவருடைய உண்மை அவருடைய கிருபை இருக்கும் நான் சொல்லிட்டோமா யார் அவரை நம்புறாங்களோ கிட்ட அவருடைய உண்மை அவர் கிருபை இருக்கும் இவ்வளோதாங்க விஷயம் இவ்வளோதான் எனக்கு நான் எப்பவுமே அப்படிதான் ஒரு ஒரு சின்ன காசு கொடுத்தாங்கன்னா கூட ஒரு ஒரு நூறுரூபா கொடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ரிசிப்ட் போடுவேன் அவங்களுக்கு கணக்கு கொடுப்பேன் இந்த நூறுரூபா பற்றி அவங்ககிட்ட பேசுவேன் அவங்க சொல்லுவாங்க ஐயோ நான் அவங்ககிட்ட கணக்காக கேட்டேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க நான் சொல்லுவேன் கர்த்தர் என்னை உண்மையுள்ளவராக இருக்க சொல்கிறார் இல்லை மோசே அந்த தேசம் எங்கும் அந்த அரண்மனை முழுவதும் உண்மையுள்ளவனாக இருந்தான்னு சொல்லி விதத்தில் இருக்குது ஆமையன் அன்பு தேவடைய பிள்ளைகளே யோசிப்பும் உண்மையுள்ளவனாக இருந்தாள் ஆமையன் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த காலை வெளியில் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் உண்மையும் கிருபையும் உள்ளவங்களா நம்மளுக்கு கொடுக்குறாரு இல்லை எப்போ கொடுக்குறார் எப்போ நம்முடைய கொம்பு உயரம் எப்போ நம்ம உயரத்தில் போவோம் எப்போ கத்தை நம்மளை உயர உயர மேலே வைப்பாரு இல்லை யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க அப்படியே யோசித்து பாருங்க மூசையை போல கொலைக்காரன் இன்று தூர தேசத்துக்கு அனுப்பி வச்சாங்க வந்து இங்கே சூற செடியில் என்ன மீண்டும் உயர்த்தி வைக்கவே வேண்டான்னு சொன்னவன் உயர்த்த வச்சிங்க வேண்டான் சொன்னவன் உயர்த்த வச்சிங்க உம்மை தூதிப்ப நான் உம்மை தூதிப்பேன் கிருப மேல கிருப தந்த உம்மை தூதிப்பேன் வாலாக்காமல் என்னை தலையாக்கேனி கீழாக்காமல் என்னை மேலாக்கேணி கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல தந்து உமை துதிப்பேன் கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல தந்து உமை துதிப்பேன் இவ்வளோதாங்க தாங்க நம்மளுக்கு என்ன தராங்க கிருபை தராங்க எப்ப அந்த கிருப நம்மளுக்கு கிடைக்கும் ஏசப்ப நம்மளுக்கு கிருப தராங்க எப்போ அந்த கிருப நமக்கு கிடைக்கும் எப்போ நம்ம கர்த்தரை உண்மையாய் தேடுறோமோ எப்போ நம்ம கத்தரை நேசிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு அவருடைய கிருபையும் உண்மையும் கிடைக்கும் அப்போ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்போ நம்மளுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்னங்க கொம்பு கொம்பு கொம்புன்னு சொல்கிறீங்க என்ன அந்த கொம்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம கத்தருக்கு உண்மையாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை உயர உய உயர்ந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அது நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப இல்லை அப்படி சொல்லுவோம் நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கிறீங்கங்க நீங்கள் எது கொடுத்தாலும் அதில் கரெக்டாக இருக்கிறீங்க எஸ் நான் அப்படி தாங்க அப்படிதாங்க அப்படி தாங்க என்னை நம்பி கல்லூரியில் கூட என்னை நம்பி ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அதை செய்கிற வரைக்கும் நான் அதை பற்றி தான் யோசிப்பேன் வேறு எதையுமே ரொம்ப யோசிக்க மாட்டேன் ஏன் தெரியுமா நம்மளை நம்பி கொடுக்குறாரு வேதாகந்த பட்டத்தில் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன் ஏன் அன்பு தேவ்டி பிள்ளைகளை கொஞ்சத்தில் உண்மையாருங்களேன் நான் இதை கூட சொல்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு ஒரு தசமம் உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா ஒருவேளை ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா அல்ல நூறுரூபாங்க நூறுரூபா கத்திரிக்காய் எடுத்து வைங்களேன் தசம் வாங்க எல்லாரும் எல்லாரும் ரூபாய்க்கு சம்பாதிப்பாங்க அப்போ நம்ம எவ்வளோ கொடுக்கணும் கத்திரிக்காய் யோசிப்பாருங்க ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம் இப்போ எவ்வளோ கத்திரிக்காய் கொடுக்கணும் நானூறுபா நம்ம கத்திரிக்காய் கொடுக்கணும்ல இவங்க யோசிப்பாங்க பெரிய கணக்கு போடுவாங்க ஐயோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக நான் கொடுக்கணும் நூறுரூவா ரூபா வச்சா போதாதா நான் சொல்றேங்க யாரெல்லாம் கத்தருக்கு உண்மையா இருக்காங்களோ அந்நியா சப்ரியா பார்த்தீங்களா ஆ அவங்களுடைய வாழ்க்கையில எங்கே உண்மை இல்லாம போச்சு பண விஷயத்துல பண விஷயத்துல என் தெய்வம் நம்மளை பார்க்குறாருங்க உண்மையும் உத்தமம் உள்ளவளா நம்ம இருக்கும்போது அப்படி உண்மையும் அப்படி கிருபையும் நம்ம சூழ்ந்து கொள்ளுங்க அவ்வளோதாங்க துன்மார்க்கு அநேக வேதனைகள் உண்டு கத்தரை நம்புகிறவளுக்கோ கிருவை சூழ்ந்து கொள்ளும் அவ்வளோதாங்க கத்தரை யார் நம்புகிறாங்களோ கத்தரை யார் விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் கூடும் சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்னை விசுவாசிங்க அப்போது என்னில பெரிய காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க செய்வீங்க பார்த்தீங்களா ஈசப்பாவை விட பெரிய காரியத்தை நம்ம நம்பணுமா செய்வோமா அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் ஈசப்பாவை நம்புறீங்க பாருங்க வேதாகமத்தில் அதான சொல்லப்பட்டிருக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அல்லே லூயா நான் கத்தரை விசுவாசிச்சேங்க நான் கத்தரை நம்புனேங்க இந்த சபையை நம்பி என் கையில் கத்தர் கொடுத்துருக்கிறாரே நான் எப்படி இந்த சபையை நடத்துவேன்னு அடிக்கடி அப்படியே சோர்ந்து போகும்போது கத்தர் சொல்வார் என்ன நம்பு என்ன விசுவாசி மனுஷங்களை நம்பாத அல்லே லூயா அல்லே லூயா ஏசப்பா நம்பணுங்க நம்பிக்கைக்கு ஊரியவரே നമ്പി വന്നേ ഉം സമൂഹം നമ്പുകംവസനം പാതയ്ക്ക് ദീപം ഉന്ത വസനമേ ആചു ജീവൻ ഉന്ത അരുൾ വാർത്ത அவ்வளோதாங்க அவர் நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதும்ல நான் எத்தனையோ காரியத்தில் தோல்வி அடையும் போது சோர்ந்து போகும்போது கத்திரனை அப்படியே தூக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும் கத்திர என்னை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் அவர் என்னை வழி நடத்துகிற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு ஃபீல் பண்ணும்போது கத்திர என் வாழ்க்கையில் கடந்து வந்த மாதிரி இருக்கும் ஆமாம் என் நண்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வெளியில் கத்திர உங்கள் வீட்டுக்குள்ளே வரணுமா கத்திர உங்களை வச்சு அதிசயம் செய்யணுமா நீ கத்தரை நம்பு கத்துற விசுவாசி கத்துற தேடு எல்லாம் உனக்கு கிடைக்கும் நான் கத்திர நம்புறேங்க சின்ன விஷயத்த கூட நான் கத்துற நம்புவேங்க ஒரு தக்காளி வாங்க வழி இல்லைனா கூட நான் கத்திர நம்புவேங்க யசப்பா தக்காளியே இல்லை ஏசப்பா ஒன்றுமே இல்லை ஏசப்பா என் தேவைகளை சந்திங்கப்பா என் தேவைகளை சந்திங்கப்பா என் பிரச்சனையை மாற்றுங்கப்பா நான் கத்திர்கிட்ட கேட்கும்போது கத்திர எனக்கு சகலத்தையும் நன்மைக்கு இதுவாக நடத்துவார் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல ஒரு ஆர்ஃபன் ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு தம்பிக்காக ஏதாவது செய்யணும்னு நான் நினச்சேன் இந்த தம்பிக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க சிஸ்டர் வைலட்டுன்னு சொல்லி ஒருத்தங்க அரிசி சக்கரெல்லாம் கொடுத்துட்டு என்னெல்லாம் கொடுத்துட்டு சிஸ்டர் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே நான் அப்போ அப்போ முடிவு பண்ணேன் எனக்கு கத்தர் எப்போ வேணாலும் கொடுப்பார் எப்போ வேணாலும் கொடுப்பார் ஆனால் நான் மற்றவங்களுக்காக என்ன செய்கிறேன் அவங்க கொடுத்ததை அப்படியே அந்த தம்பிக்கு ஷேர் பண்ண என் நண்பது என்னுடைய பிள்ளைகளே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னெல்லாம் நான் கொடுத்தனோ அதை பல மடங்கு ஏசிப்ப எனக்கு திருப்பி கொடுத்தார் நீங்க நம்ப கூட மாட்டீங்க என் வாழ்க்கையில திருப்பி 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 கத்த அதிசயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கார் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்டு பாக கூட செல்லுது அன்பான தீவன் என்னோடு வருவா அது போதும் என் வாழ்விலே அன்பான தீவன் என் வாழ்வில் வருவா அது போதும் என் வாழ்விலே தெய்வா நானே தீனா சேஷித்தவள் ராஜா நான் அதை யோசிப்பவள் ஆம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை கத்தை நம்ம கூட வராரு கத்தை நம்ம பிரச்சனையை மாற்றுகிறார் எனக்கு நீங்கள் நம்புவீங்க உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைக்கு தெரியுமா அத்தனை பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை தெரியுமா அம்மா நம்ம என்ன பண்ணக்கூடாது போகவே கூடாது அம்மா நம்மளுக்கு பால் கொடுக்கணும் அம்மா நம்மளுக்கு இதை செய்யணும் அம்மாவுக்கு நமக்கு அதை செய்யணும் ஒரு குழந்தைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் சரி உங்களுக்கு எனக்குமே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நம்மளை உருவாக்கின கிறிஸ்துக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படி யோசித்து பாருங்களேன் கத்தை நம்மளை விசாரிக்கிறார் கத்தை நம்மளை பாதுகாக்கிறார் இல்லை அதாங்க அதாங்க துன்மாக்கருக்கு நிறைய வேதனை உண்டு ஏன்னா அவங்க கத்தருக்கு விரோதமான பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்க கத்தரை நேசிக்கல கத்தரை இழந்துடுறாங்க ஆனால் கத்தரை நம்புகிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் இல்லை உண்மையும் கிருபையும் அவனோடு கூட இருக்கும் யார் கூட இருக்கும் கத்தரை நம்புகிறவனு கூட என் அன்பு தேவைய பிள்ளைகளை இந்த காலை வெளியில் கத்தரை நம்புங்க கத்தரை நம்புங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா கத்தரை அறியாதவங்க ஆனால் அவங்கக்கிட்ட நான் ஏசுக்கு பற்றி சொல்லவே மாட்டேன் ஒரே சிரிப்பாக இருக்கா அவங்களுக்கு ஒரு பாஸ்டரு ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லாமல் இருந்தால் எப்படிங்க சொல்லணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சொல்ல மாட்டேங்க என் செயலை அவங்களுக்கு காண்பிச்சிடும் அலே லூயா அலே லூயா எங்களோடய கல்லூரியில் எனக்கு நிறைய பாடம் கொடுப்பாங்க பாடம் எடுக்கிறதுக்கு லெசன்ஸ் கொடுப்பாங்க அதில் எப்படி லெசன் இருக்கும்னு பாருங்களேன் எப்படி கொடுப்பாங்கன்னா எனக்கு வந்து ஆழ்வார்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஆழ்வார்கள் வைணவர்கள் அது மாதிரி கொடுப்பாங்க சைவம் வைணவம் அப்படி கொடுத்துட்டு என்னை எடுக்க சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும்ல திருமாலை பற்றி சிவனை பற்றி அதெல்லாம் நான் எடுக்கணும் ஆனால் நான் அதை பற்றி பெருசாக கவலைப்படுவேன் நீங்கள் சொல்லுவீங்களா உஷயோ கத்தருக்கு பெரியமில்லாதது இது கத்திரத்தை செய்ய சொன்னாரா இந்து இது அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்களே ஆ நோ 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 அப்படிலாம் கிடையாது என்கிட்ட கொடுத்ததை நான் படித்து எடுப்பேன் சொல்லுவேன் ஆனால் அதை நம்ப மாட்டேன் அலே லூயா அலே லூயா அதை நான் நம்ப மாட்டேன் நான் சம்பளத்துக்காக வேலை செய்கிறேன் மீன் நான் சம்பளத்துக்காக வேலை செய்கிறேன் அதனால் க்ளாஸ் எடுப்பேன் அதோடு மறந்துடுவேன் அப்போது என்கிட்ட அத்தனை விதமானதை கொடுத்தாலும் என் ஏசு கிறிஸ்துவ மாதிரி ஒன்றும் கிடைக்காது அலே லூயா லே லூயா நான் கர்த்தரை மட்டும் தான் நம்பியிருக்கிறேன் ம் கர்த்தரை மட்டும் தான் நம்பியிருக்கிறேன் வேறு யாருமே நான் நம்பலை அதனால்தான் கத்தை சொல்கிறாரு கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது ம் கத்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன் கவலை மறந்து காத்திருப்பேன் ஆமை என் நண்பு தேவடைய பிள்ளைகளை இந்த காலை வெளியில் கத்தரை நம்புங்க நிறைய பேர் நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுமோ சொல்கிறீங்க சிஸ்டர் உங்கள் மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கும் ஆம் பிடிச்சிருக்கும் ஆனால் அதை செயல்படுத்த முடியுமா அதை செயல்படுத்த முடியுமா நம்முடைய நடக்கையில் நம்முடைய பேச்சில் நம்முடைய கண்கள் நம்முடைய பார்வையில் செயல்படுத்த முடியுமா யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் அதை செயல்படுத்த முடியும் நம்மளை பின்னாடி போகும்போது நம்மளை முன்னாடி போகும்போது நம்ம பின்னாடி பேசுவாங்க என்ன பேசுவாங்க இவெல்லாம் ஒரு கிறிஸ்டியனா இவெல்லாம் ஏசு கட்சியா அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அப்படி பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கூடாதுங்க எங்கே அந்த பொண்ணை பார்த்தா அவங்க முகம் அப்படி பிரகாசமாக இருக்குங்க ஒரு நாள் நான் இந்த சேனலுக்கு வந்துட்டுருக்கேன் காலேஜிலேருந்து வரேன் ரொம்ப டயர்டு கிளாஸ் எடுத்துகிட்டு பேசக்கூட தொண்டை இல்லை மூணு மணி நேரம் க்ளாஸ் எடுத்திருக்கேன் கண்டினியூவாக எடுத்துகிட்டு காலேஜ்லேருந்து வரேன் அப்போ நான் மெசேஜ் கொடுக்க வரேன் லைவில் பேசுறதுக்காக வரேன் உள்ளே நுழையும் போது ஒரு சிஸ்டர் என்னை பார்த்து சொன்னாங்க நந்தினி நந்தினி சிஸ்டர் அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க சிஸ்டர் உங்கள் முகம் அப்படி பிரகாசமாக இருக்கு நான் அவங்கள சிரித்தேன் கிண்டல் பண்ணி நான் இவங்க இப்போ தான் நான் சோர்ந்து போய் வந்திருக்கேன் என் முகம் போய் பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்போ அவங்க சொன்னாங்க ஏங்க நீங்கள் எவ்வளோ சோர்வாக வந்தாலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் அலே லூயா கத்தர் உங்களை கூட இருக்கிறார் கத்தர் உங்களை நேசிக்கிறார் கத்தர் உங்கள் பிரச்சனையை மாற்றுகிறார் ஆமாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வழியில் பிரச்சனையோடு இருக்கீங்களா வேதனையோடு இருக்கீங்களா சோர்வோடு இருக்கீங்களா பலவீனத்தோடு இருக்கீங்களா எல்லாவற்றையும் கத்தர் மாற்ற இருக்கிறார் அலேலூயா அலேலூயா நீங்கள் நம்புங்களேன் நீங்கள் நம்புங்களேன் கத்தரை எஸ் கத்தரை நம்பினவன் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை ஒரு காலம் அழிந்து போகுதுல ஒரு காலம் கத்தரை விட்டு வெளியில போனதே இல்லை நான் கத்தரை நம்புறேங்க கொஞ்ச காலம் கஷ்டப்பாடு சகிப்பதினா எந்த துன்பம் இன்ப மாறும் நான் காணும் போது அவ்வளோதாங்க கொஞ்ச காலம் தாங்க கொஞ்சம் காலம்தாங்க இந்த பாடு இந்த துக்கம் இந்த வேதனை ஆனால் கத்தரை எல்லாவற்றையும் மாற்றுவார் ஓ அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது அதாங்க அவர் சொல்கிறாரு கத்தரை நம்புகிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள் யார் கத்தரை நம்ப போகிறீங்க இந்த காலை வேலில் கத்தரை யார் விசுவாசிக்க போகிறீங்க அப்படியே கரங்களை உயர்த்துங்களேன் யச்பா நான் ஒன்று நம்புகிறேன் எசப்பா உங்களை நான் விஸ்வாசிக்கிறேன் எசப்பா உங்களை நான் பிடித்து கொள்கிறேன்ப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா எல்லாமே ஆமாம் ஆமாம் என் அன்பு தேவைய பிள்ளைகளை கத்தை தான் எல்லாமே கத்தை தான் உன் போக்கையும் உன் வருத்தையும் இது முதல் பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் நம்புகிறீங்களா ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழியில்லைங்க கட்டண பிரச்சனையில் உட்காந்துருக்கேங்க என் கணவனால் கைவிடப்பட்டு உட்காந்துருக்கேங்க எப்போ பார்த்தாலும் என் கணவன் அடித்து அடித்து என் உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சுங்க இனி என்ன செய்யுதுன்னு தெரியலங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேங்க இன்னைக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலங்க உன் நீ அழவியா அழுவியா அதிசயம் செய்திடுவா அவ்வளோதாங்க உன்னை பார்க்குறார் கத்தர் உனக்கு அதிசயம் செய்ய போகிறார் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார் என்னிலும் பெரிதானதை நீங்கள் செய்வீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த காலை வெளியில் அதிசயமான காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் அற்புதமான காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் கத்தர் இல்ல யாவையும் அவர் உங்களுக்காக செய்து முடிக்கிறவர் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா இதோ என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது ஆம் என் அன்பு தேவடி பிள்ளைகளே கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் அவர் கிருபை சூழ்ந்து கொள்வது மட்டும் இல்லைங்க சிலர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா தெரியும் யாருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் அவருக்கு அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை நீங்கள் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார் ஆராய்ந்து அறிந்திருக்கீரீ சுற்றி சுற்றி சுழ்ந்திருக்கீரீ நான் அமர்வதும் நன்றாயணி நன்றாய் நன்றாயினி அறிந்திருக்கிறீ என்னை காண்பவரீ தீனம் காப்பவரீ ஆமாங்க ஏசப்பா அவங்கள காண்கிற தேவன் ஏசப்பா உங்களோட பேசுகிற தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்ம சோர்ந்து போகும்போது கத்தனமை தாங்குகிற தேவன் எஸ் என் அன்பு தேமுடிய பிள்ளைகளே இந்த காலை வெளியில் கர்த்தரை நம்புங்கள் இல்லை கத்தரை யாரெலாம் நம்ப போகிறீங்க கத்தரை யாரெல்லாம் விசுவாசிக்க போகிறீங்க இன்னைக்கு ஒரு வேளை தேவையோட பிரச்சனையோடு இங்கே உட்காந்துருக்கலாம் இப்போ சொல்லுங்களேன் எஸ்பா நான் உங்களை நம்புகிறேன் ஏசப்பா உங்களை நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா உங்களை நோக்கி பார்க்குறேன் ஏசப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன் ஏசப்பா இல்லை உங்களுக்காக நான் நான் நீங்க சொல்லுங்களேன் ஏசு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க என்ன பண்ணணும் அமைதியாக கத்திரை நோக்கி பார்க்கணும் எஸ் அப்படி பார்ப்பீங்களா அப்படி கத்திரை விசுவாசிக்கிறீங்களா எஸ் நான் விசுவாசிக்கிறேன் நான் கத்திரை நம்புறேன் அப்படி கிருபை என்ன சூழ்ந்து கொள்ளும் இல்ல எஸ் நான் ஜெபிக்க போகிறேன் ஆராதனைக்குள்ளே கொஞ்சம் நேரம் எல்லாரும் போகலாமா எல்லாரும் வாயை திறந்து கண்களை மூடி கத்திரை நம்புகிறவனுக்கு கிருவை சூழ்ந்து கொள்ளணும்னு வேதத்தில் இருக்கிறது இந்த வெளியில் எத்தனை பேர் யேசப்பாவை நம்பி வந்திருக்கீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படியே கண்களையும் மூடுங்க அப்படியே கண்களையும் மூடுங்க எல்லாரும் கத்தனை நோக்கி பாருங்கள் எல்லோரும் எல்லோரும் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்பா உமை துதிக்கிறோம் துதிக்கிறோமை துதிக்கிறோமை துதிக்கிறோம் துதிக்கிறோமை துதிக்கிறோம் நல்லவரையே நம்மை துதிக்கிறோம் நல்லவரே நம்மை துதிக்கிறோம் போதுமானவரையும் நம்ம துதிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவரையே நம்ம துதிக்கிறோம் அப்பா எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே நம்ம துதிக்கிறோமாப்பா எஸ் 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 தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஓ ரீ பா பா எல்லார கத்தரை நோக்கி ஆவையில் நரம்பி உன் பிரச்சனையை கத்தர் மாற்றப் போகிறார் உன் விடுதலை கத்தர் கொடுக்க போகிறார் நீ அறியாததும் உன் கெட்டாததுமான பெரிய காரியங்களை கத்தர் இந்த வேலையில் செய்ய போகிறார் விசுவாசிக்கிறவங்க எல்லா கரங்களை தட்டி ஏசப்பா துதிங்க 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 ஓ ரீ பா கா பா ஓ ரீ பா

கத்தர் இந்த வேலையில் உனக்கு விடுதலையை கொடுக்கிறார் பெற்றுக்கொள் 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 ஓ ரீ பாதூரா ரீ பாதூரா ரீ பாதூரா ரீ பாதூரா ரீ பா காரா பா காரா பாபா ரீ பா நீ அந்தூரி ஆந்தூரா கரா ரஷதுனி கரிபி அந்தூரா தி காலா ரஷது நீ ஆந்தூரா காராபா தி அந்தூரா காரா பாபா அக்கினி 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 ஜோல இறங்குவதாக 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 என் மகனே கட்டன் போராட்டத்தில் இன்றைக்கு நீ பாதிக்கப்பட்டிருக்கிற நான் எவ்வளோ எவ்வளோ சம்பாதித்தாலும் என் குடும்பத்திலேயே முடிஞ்சு போது என்னால் கடனை கொடுத்து முடிக்க முடியலையேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிய உன்னை கத்தர் காண்கிறார் உன்னை பார்த்து கத்த சொல்கிறார் இன்னைக்கு உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன் இன்னைக்கு நீ விடுதலை கொடுக்க போகிறேன் நான் பெரிய சம்பாரத்தை வச்சிருக்கேன் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் இந்த கடனை என்னால் முடிக்க முடியலன்னு சொல்லி என் அன்பு சகோதரனை இந்த வேலையில் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறியா கத்தர் உனக்கு இன்னைக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் விடுதலை 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 ஓ ரீபா தூரா காராபா ஓ ரீபா நீ அந்தூர் யா காராபா தேங்கு லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லட் தேங்க்யூ லாட் அற்புதத்துக்காய் நன்றி அப்பா உடைய அதிசயத்துக்காய் நன்றி அப்பா அப்படி பிடியாய் முடி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறேன் அன்பு தக்கப்புனே இந்த வேலையில் முடி பிள்ளைகளுடைய பலவீனங்களெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீ சுகவீனத்திலாம் அறிந்திருக்கிறீர் வியாதியோடு போராடி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு இப்போது இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுப்பீராக நான் நம்புகிறேன் கத்தாவை அப்பா இந்த செய்தியின் மூலியமாய் உம்மை நம்பும்படியா உங்களுடைய கிருமை அவளுடைய சூழ்ந்து கொள்ளும்படியாய் அண்டவரே அப்பா சோதனைகள் வேதனைகள் பிள்ளைகளை விட்டு விலகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்படியே செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் மூலம் செவம் கேளும் பிதாவே மெயின் காட் யூ உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்குறேன் நீங்கள் என்னோட கூட தொடர்ந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா ஊழியத்தை தாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஊழியத்தில் என்னோட கூட செயல்படணும்னு நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களோட பழைய உடைகள் பொருட்கள் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது அநேக ஆத்து மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள் தாங்குங்க கத்துறவங்களே ஆஸ்ரோதிப்பார் காட் யூ